அண்ணன் கலைப்புலி எஸ் தானு அவர்கள், தயாரிப்பாளர் சங்க தலைவர். அண்ணன்றது அவர் சொந்தமான இருந்தால் கூட சார் சார் தான் கொடுப்பார். என்னடா எல்லாரும் அண்ணன்வாங்க, நீ அது ஒரு ஸ்டைலாக கூப்பிடுவார். அண்ணன் இந்த உரிமையோடு இன்றைக்கி இந்த மடலில் பேசுகிறதுக்கு காரணத்தில் சொல்கிறேன். அண்ணன் தானு அவர்கள், என் தம்பி எக்ஸ்எம்பி ரித்திஷ் அவர்கள், திரு டி சிவா அவர்கள், திரு தம்பி சேரன் அவர்கள், குறிப்பாக இவங்க நான்கு பேருக்கு நான் நன்றி சொல்லிட்டு என்னுடைய உரையை தொடங்கினேன். அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள், நாங்கள் எலெக்ஷன் நிற்கும்போது எந்த கோமாளையும் பார்த்து நாங்கள் பயப்படல. ஏன்னா நாங்களாம் ஆம்பளை, படத்தில் பேர் வச்சு நடிக்கிறவங்க கிடையாது, உண்மையான ஆம்பளை நாங்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் பயந்ததே என்னென்னா, சரி இவர் அண்ணன் வந்து எல்லாம் ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து அண்ணன் தம்பி பிரிஞ்சு வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாலோ இல்லை ஒரு தொழிலில் போட்டாலோ ஒரு சின்ன சின்ன இது இருக்குது, அந்த மாதிரி நம்ம எதிர்த்து நிற்கிறோமே, அது அவரை ஃபுல் ஆசி பெற்று வந்தால் மாதிரி தெரியலையே, எதுவும் அறகுறையாக இருக்கிறோமே, அவர் என்ன அவர் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் பயந்ததே எங்கள் அண்ணன் கலைப்புலி தானுக்கு மட்டும்தான், வேறு எவனுக்குமே கிடையாது நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா அவரோட பாசமாக நாங்கள் கூடவே இருந்திருக்கோம். நான் 25 வருஷமாக வாழ்ந்துக்கிறேன் மீர் அன்சார் சீட்டு, அது வேறு விஷயம், இந்த சமீபம் 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் என்னன்னே தெரில, அது இப்போ நாங்கள் கும்பிட்ட கடவுளுடைய அனுகூலமாக என்னன்னு தெரில. நான் நினைக்கிறேன் அண்ணன் கலைப்புலி தானு அவர்களுடைய கனவுல சத்தியமாக திரு கேஆர்ஜி அவர்கள், திரு ராவுத்தர் அவர்கள், திரு ராமநாராயணன் அவர்கள், இவங்க மூன்று பேரை வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கனவுல விட்டுறாத, நம்ம இடத்துல நம்ம உக்காந்து வாங்கி பழக்கப்பட்ட அவங்க எல்லாரையும், நீ இப்போ தலைவராகிற, நீ போகும்போது உன்ன மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சு தான் நீ போனதை தவிர வேற எவனையும் வரக்கூடாது, அப்படி அவங்க கனவுல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் இறங்காது சிங்க புலி, அது யாரை பார்த்தா பயப்படாது, என்ன இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணோம். அப்படியாப்பட்ட ஆள் எனக்கு தெரியும் அண்ணனை பற்றி. அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக தன்னுடைய எல்லா மரியாதை எல்லாத்தையும் தூக்கி விசிலிச்சுட்டு இந்த தயாரிப்பட சங்க மானத்தை மட்டுமே காப்பாற்றணும் நல்ல எண்ணத்தோடு இறங்கி ரிஷி சம்பிட்டு பேசி, அவர் உள்ளுக்குள்ளே எவ்வளோனா இருக்கலாம், கருத்து வேறுபடாத மனுஷனே கிடையாது உலகத்தில், இறங்கி வந்து அதெல்லாம் கூப்பிட்டு அணைச்சி யார் அரவணைச்சம் பண்ணி, டி சிவா அவர்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க, வாக்கு எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ண முடியாது, அவரும் ஒரு இந்தியஸில் ஒரு ஜாம்பவான். அவர் செலக்ட், எங்கள் அண்ணன் செலக்ட் பண்ணது நல்லால தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிச்சு தான், டி சிவா அவர்களை 30 வருஷம் அனுபவம், சினிமாவில் அவருக்கு தெரியாத இடமே கிடையாது, ஆளுக்கு தெரியும், எல்லாம் அவரும் பவர்ஃபுல் மேன் தான். அவரையும் சமாதானம் பண்ணி உலகத்திலே மனுஷனுக்கு ஆசையே பேராசை பதவி ஆசை தாங்க, அந்த பதவி ஆசையே வேணான்னு தூக்கி போட்டு சிவா அவர்களும் பெருந்தன்மையாக எங்களோட வந்து நம்ம அணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானந்தன் பேச்சு கேட்டு விட்டு கொடுத்தாரு பாருங்க. ரியலி சிவா சார் அன்சார் பேர் சார் உங்களுக்கு அந்த மாதிரி அவரு தானன். அதுக்கப்புறம் சரி அவர் இப்படி சேர்த்து சிவா சாரை சேர்த்து எங்களோட வட்டோட நினைச்சோம், நிச்சயம் வெற்றி சக்சஸ் அவங்க கன்ஃபார்ம்டு. இவ்வளோ தூரம் அண்ணனே வந்துட்டாங்க, கூட சிவா சாரை கூட வந்துட்டாங்க, இன்றைக்கி அவ்வளோ இல்லை நினச்சி நம்ம ரொம்ப இதுவாக இருந்தோம். ஏன்னா தான அண்ணனை பொறுத்த வரைக்கும் படத்து எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு விழா எடுத்தால் பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக பிரம்மாண்டமாக இருக்கணும், படம் எடுத்தால் பிரம்மாண்டமாக இருக்கணும். அவர் அப்படியே பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர். அவர் நேற்று வந்து சொல்லிட்டு போகிறாரு, டேய் நம்ம ஜெயிச்சிருவானா இருக்கு அவசரப்படுறது நல்லா உடைக்கணும் கஷ்டப்படணும் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நிலை தன்னிகேசி இறக்க போதுன்னு சொன்னார். அதுதான் என் பாசத்துக்குரிய எங்கள் அண்ணன் கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள். நாங்கள்லாம் மீரான் சாஸ்திலேருந்து வந்தவங்க, விநியோகஸ்தராக இருந்து வந்தவங்க. அவரும் கலைப்புலி ஜி சேகரன் அண்ணனை வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாதுல, அவர் வந்து அந்த ஓட்டு அப்படி பேசுகிறாரு கொண்டாடலாம் அதெல்லாம் இல்லைங்க, பெரிய ஜாம்பவானுங்க சிந்தாமணி முருகேஷ். அந்த சிந்தாமணி முருகேஷ் யாராலும் அழிக்க முடியாமல் இருந்தார் நாலாம் விஷயம், அவரையே ஜெயிக்க வச்ச ஒரே ஆள் கலைப்புலி ஜி சேகரன் அவர் தான். மீரான் சார் ஸ்ட்ரீட்டில் அவரையும் போய் கலைப்புலி தான் அண்ணன் வந்து அவரையும் போய் கன்வின்ஸ் பண்ணி, இவருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருப்பாங்க, அது கருத்து வேறுபாடமாக இருக்கலாம், அவரு கன்வின்ஸ் பண்ணி இறங்கி போய் அவரையும் கூட்டாந்துருக்காருன்னா பாருங்கள், இரட்டை குரல் துப்பாக்கி உட்காந்துருக்குதுங்க, ரெண்டு புளியை ஒன்று சேர்ந்துருக்குது, இனிமேல் என்ன பாருங்கள் வெற்றி தான் எங்களுக்கு கன்ஃபார்ம். அதனால் எவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம், ஒருத்தன் ஜெயிக்கணுன்ற எண்ணத்துக்காக வேண்டி இவெல்லாம் இறங்கி விட்டு கொடுத்து எங்கள் அணி தமிழ் திரைப்பட முன்னேற்ற அணி ஜெயிக்கணுன்றக்காக வேண்டி, ராதாகிருஷ்ணன் சார் அவர் ஜெயிக்கணுன்றக்காக வேண்டி, நாங்கள் எல்லாம் எங்கள் நிர்வாகிகள் நினச்சி எங்கள் எல்லாரையும் ஜெயிக்கணுன்ற காரணத்துக்காக வேண்டி இவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக எங்கள் அண்ணன் தானு சார் ரிஷி சம்பி எடுத்து செஞ்சாங்க. இன்றைக்கி விஷயத்தை தானு சார் அப்படி பண்ணது வந்து கலைப்புலி ஜி சேகரன் சார் அவர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வந்து ரொம்ப ஒரு ஒரு அண்ணன் வந்து கோபமாக இருந்து எங்களை விட்டுட்டு போயிட்டு அவரை திருப்பி நாங்கள் அவரை கட்டி பிடிச்சி அதுதான் எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் சேகரன் வந்தது. அதனால் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்கள் இது இப்போ இதுவே தெரிஞ்சு போச்சு, இந்த இன்னும் உழைக்க போகிறோம்னு சொல்லலாம், அதை நாங்கள் பேச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய துரியுது பேசணுன்னு, 1st தேதி தான் பேசணும்னு நினச்சிருந்தேன்,
ஏன்னா இப்பயே பேசினா தப்பா ஆகிட்டேன். அதான் சொன்னேன் கோமாளின்னு சொன்னேன், நீ என்ன பண்ணுவேன், நான் 500 படம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துக்கிறேன், படம் எடுத்துவேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஃபெடரேஷன் எல்லாமே எனக்கு தெரியும், அங்கே எப்படி பேசணும்னு தெரியும் எனக்கு. நான் வந்து ஒரு படம் எடுத்தாலும் 10 படம் 12 படம் எடுத்துக்கிறேன், ஒரு படம் 100 படத்துக்கு சமம். அதே மாதிரி நான் வந்து தேட்டரில் 1000 படம் மேலே தேட்டரில் போட்டிருக்கேன், விநியோக சங்கத்தில் தெரியும், எக்ஸிபியூட்டிவ் சங்கத்தை தெரியும், எல்லா வெப்சியை தெரியும், எல்லாம் தெரியும். எங்கள் கூட அண்ணன் கே ராஜ அண்ணன் மாதிரி எவ்வளோ பெரிய 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 ஆளில் கூட இருக்காங்க, இவங்களுக்கு யாரை தெரியும், எங்கே போய் பேசுவேன். நாங்கள் எங்ககிட்ட வந்தால் ஷூட்டிங் போக மாட்டேன் சொன்னால் ஏன் போக மாட்டேன், போயாவணும்னு சொல்லுவோம். உன்னால் சொல்ல முடியுமா 2 வருஷம் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா, 2 வருஷம் படத்தில் நடிக்காமல் இங்கே 14 அங்கே படிக்க சொல்ல முடியுமா. ஃபஸ்ட்டு சுரேஷ் சமைச்சு பேசுன தப்பு, இவர் வந்தா என்ன வந்தா வர முடியாது, வந்தா என்ன வர முடியாது. அப்படியேப்பட்ட எல்லாம் எல்லாரும் ஒரு ப்ரொடியூசர், நாங்கள் பணம் கொடுத்து வாங்குறேன். ஒருத்தர் சொல்கிறேன் நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன், 3 கோடி லாஸாக இருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டாக கவுன்சிலில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நின்று கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், தவிர நான் போய் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி பதிலுக்கு நிற்க மாட்டேன்றான். மானம் மரியாதை வாங்கினுக்கிறான், தன்மானத்தோடு வாங்கினுக்கிறான் தயாரிப்பாளர்கள்லாம். நீ நினைக்கிற மாதிரி யாரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.